ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃபோட்டோ சீலிங் பிஸ்னஸை பற்றி பார்க்கலாம். இந்த பிஸ்னஸில் எப்படி நம்ம ஒரு நல்ல அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த பிஸ்னஸை பற்றி சரியான புரிதல் இல்லாமல் இதில் அவங்க நினச்சி வந்த எதையுமே அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இது எப்படி கரெக்டாக பண்ணலாம், என்ன மைண்ட் செட்டோட பண்ணால் இது வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்காது, உங்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது இருக்காது. நீங்கள் இந்த பிஸ்னஸை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்க. இதில் சேலிங்குங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு நிறையா வெப்சைட்ஸில் வந்து இது ஆன்லைன்லேயே பை பண்ணிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வெப்சைட்ஸ், ஜென்யூனான வெப்சைட்ஸ் இருக்குது. அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அதில் இருக்கிற ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ்க்காக பயன்படுத்திக்கலாம். நிறைய பேருக்கு இந்த பிஸ்னஸை பற்றி தவறான புரிதல் இருக்குது. ஃபோட்டோ சீலிங் நோட்னே அதில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை, அவங்கக்கிட்ட வந்து சரியான புரிதலும் அதை வந்து அணுகிற முறையும் தவறானதாக இருக்குது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், இதை வந்து எப்படி நம்ம சரியான முறையில் அணுகணும் அப்படிங்கிறத சொல்லி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபோட்டோவை எடுத்து உடனே போட்ட உடனே அதுக்கு வந்து உடனே வந்து கஸ்டமர் வந்து அதை பை பண்ணிடணும், உடனே நம்மளுக்கு காசு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது ரொம்பவே தப்பான விஷயம். இது வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்டது. உங்களோட க்ரியேட்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கஸ்டமர் வருவாங்க, உங்களோட ஃபோட்டோஸ் வந்து சேல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குவாலிட்டி வந்து குட் குவாலிட்டி இருக்கணும். உங்களோட குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட பிக்சர்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல அப்பீரியன்ஸ் கொடுக்கும். இது மூலமா உங்களுக்கு வந்து சேல்ஸும் நிறையா இருக்கும். டிஃப்ரெண்ட் தீம்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம், ஒரே மாதிரி எடுக்காமல், ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் அது மாதிரி எடுக்காமல், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ், அதாவது நீங்கள் போடாத விஷயங்களையும் இது வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்காத விஷயங்களை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும், உங்களோட க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க வேண்டியது வந்து க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் எந்த மாதிரி ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறீங்க, எந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து எல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு ஆர்ட் ஃபோட்டோகிராஃபுங்கிறது. இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக அணுகிறோமோ அந்த அளவுக்கு வந்து இதிலேருந்து நம்ம பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு நிறையா இருக்கும். அதாவது ஒரு ஃபோட்டோவை நம்ம பார்த்த உடனே நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரியே அடுத்தவங்களுக்கும் பிடிக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அது வந்து எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அது வந்து ஃபீல் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் வரும். நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமும் வைக்கும்போதும் ஒவ்வொரு கிளிக் பண்ணும்போதும் ஒரு ஃபீலோடு பண்ணணும். அதில் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி, உங்களோட ஃபீல் எல்லாமே கலந்துருக்கணும். ஸோ அதனால தான் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஆகணும்னா உங்களோட ஃப்ரேமுக்கு வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நிறைய கற்றுக்கிறதுக்கு நிறையவே இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த ஃபோட்டோவில் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியில் ஒரு நல்ல ஃப்ரேமில் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக சேல்ஸ் ஆகும். சேல்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்மளோட அணுகிற முறை தான் தப்பாக இருக்குது. நம்ம வந்து ஒரு மொபைலில் நிறைய யூடியூப் சேனல்லே சொல்கிறாங்க, ஒரு மொபைலில் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டாலே போதும், அதுவே உங்களுக்கு நிறைய வியூஸ் வரும், சும்மா ஜஸ்ட் லைக் அப்படியே எடுத்து போட்டுருங்க, உங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து ஓரளவுக்கு இருந்தால் அப்படியே போட்டால் போதும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் இல்லை, நீங்கள் ஒரு 1000 ஃபோட்டோவாவது எடுக்கணும், அப்போ தான் உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஃப்ரேம் வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு பையராக இருந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து யார் எடுத்ததாக வேணால் இருக்கட்டும், அது வந்து எப்படி வேணால் இருக்கட்டும், ஆனால் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது நான் ஒரு கஸ்டமராக பார்க்கும்போது எனக்கு வந்து அது ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், அது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் தீமில் இருக்கணும், அது நல்ல க்ரியேட்டிவிட்டியாக இருக்கணும், எனக்கு பிடிச்சிருக்கணும், அப்போ தான் நான் வாங்குவேன். நீங்கள் மொபைல் எடுத்திருந்தாலும் சரி, இல்லை DSLRல எடுத்திருக்கீங்க, இல்லை நான் வேறு லென்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாகவோ, இல்லை வந்து வெறும் ஒரு சின்ன ஃபோனில் எடுத்ததாவோ எப்படி இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த கடைசி லாஸ்ட் ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் பார்ப்பேன். நீங்கள் என்ன தான் பண்ணியிருந்தாலும், இப்போது நீங்கள் ஒரு கடைக்கு போய் சாப்பிட்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அது யார் பண்ணியிருந்தாலும், ஒரு பெரிய செஃப் பண்ணியிருந்தாலும், ஒரு சாதாரண குக் பண்ணியிருந்தாலும், அது வந்து டேஸ்ட்டாக இருந்தால் தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க இல்லையா. அதே மாதிரி தான் அந்த ஃபோட்டோ வந்து யார் எடுத்திருந்தாலும் எப்படி எடுத்திருந்தாலும் அது நல்லா இருந்தால் கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வாங்க தான் போகிறாங்க. இன்கேஸ் நீங்கள் போடுற ஃபோட்டோஸ் எதுவுமே சேல் ஆகலை, அந்த வெப்சைட்டில் போடுற எதுவுமே வந்து வாங்க மாட்டேங்கிறாங்கன்னா அதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அது வந்து கஸ்டமர் வேவ்லென்த்தில் நீங்கள் இல்லை, அது வந்து செட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட ஸ்டைலை வந்து மாற்றி ஆகணும். நீங்கள் உங்களோட குவாலிட்டி, உங்களோட நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற விதம், ஸ்டைல், இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வர வேண்டியது இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம்.
நிறைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோக்கு $1 வரைக்கும்லாம் கிடைக்கிது. ஸோ நல்ல மணி ஏர்ன் பண்ணுற வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து எல்லாமே ஃபோட்டோஸ் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். நம்மளை சுற்றி எல்லாமே வந்து ஃபோட்டோஸ் வந்து பெய்டு ஃபோட்டோஸ் வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா காப்பிரைட் இஷ்யூஸ் நிறையவே வர்றதுனால இப்போ வந்து பெய்டு ஃபோட்டோஸ் வந்து நிறைய இடத்துல சேல் ஆகிட்டுருக்கு. நிறைய வெப்சைட்லேருந்து எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்ஸ்க்கு வந்து நிறைய ஃபோட்டோஸ் தேவைப்படும். பேக்ரவுண்டுக்காக நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனிக்காக லோகோ க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு புக்ஸ் போடுறீங்க, எதாக இருந்தாலுமே ஃபோட்டோஸ் வந்து பெய்டு ஃபோட்டோஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு தேவைப்படும். ஸோ அதனால் ஃபோட்டோஸுக்கு வந்து எப்போவுமே டிமாண்ட் இருக்குது. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறையா வந்து தேவைப்பட்டுருக்கு. நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஃப்ரீலான்ஸ் வீடியோஸ் வந்து எடுத்து அவங்க வந்து போட்டுட்ருக்காங்க. அது வந்து நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு நல்ல டிவைஸ் இருக்கணும். நீங்கள் எதில் வேணால் எடுக்கலாம். லைக் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஃபோனில் எடுக்கலாம், இல்லை டிஎஸ்ஆரில் எடுக்கலாம், அது மேட்டரில் அது குவாலிட்டியாக இருக்கணும், நல்லா இருக்கணும், அதுதான் மேட்டர். ஸோ நீங்கள் எதில் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அது வந்து கரெக்டான முறையில் நீங்கள் வந்து டெலிவரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு நல்ல அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து ஒரு சிம்பிளான பிஸ்னஸ். நீங்கள் ஃபோட்டோ வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறீங்க, கஸ்டமர் டவுன்லோட் பண்ணுறாங்க, உங்கள் பேங்க் அமௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் க்ரெடிட் ஆகுது. சிம்பிளான ப்ராசஸ், சிம்பிளான விஷயம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற வந்து வேலை வந்து நிறைய பெருசு. ஸோ அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அந்த ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் இருக்கிற ஒரு மெனக்கடல் தான் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து எந்தளவுக்கு சேல் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுது. நீங்கள் எந்தளவுக்கு மெனக்கெட்டு உங்களுடைய உழைப்பை போட்டு அந்த ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸ் நிறைய வருவாங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் நிறையவே கிடைக்கும். நீங்கள் டெவலப் ஆகலாம், உங்கள் திறமையை மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. மெயின் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதை விட இந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இதிலையே நீங்கள் இந்த ஃபீல்டிலேயே உங்களால் நிலச்சி நிற்க முடியும். இதை வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு மணி ஏர்ன் பண்ணுற இடமா பார்க்காம ஃபெயிலியர் வரலாம், உங்களோட ஃபோட்டோஸ் யாருமே வாங்காமல் போகலாம், ஆனால் உங்களோட திறமை வெளிப்படும். நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து உங்களோட திறமையை நிரூபிக்கிறதுக்காக நீங்கள் ஃபோட்டோ எடுங்க. நீங்கள் எந்தளவுக்கு உங்களால் முடியும், நீங்கள் எந்தளவுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி பர்சன் அப்படின்னு மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்காக நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். ஒவ்வொரு ஃப்ரேமையும் நீங்கள் ஃபீல் பண்ணி வைங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வைங்க. அதை வந்து மற்றவங்க எப்படி ரசிக்கிறாங்களா இல்லையா, அதை எப்படி அவன் மற்றவங்கக்கிட்ட ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் இதிலிருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து பீப்புள்ஸ் லைக் பண்ணுறாங்க, நீங்கள் விரும்புகிறதே தான் மற்றவங்களும் விரும்புகிறாங்களா, இல்லை உங்களுக்கு மட்டும்தான் அது வந்து ஒரு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதா, இல்லை வந்து எது வந்து உடனே அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணுது, எது வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணுற கொஞ்சம் லேட் ஆகுது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நிறையவே கற்றுக்க முடியும். ஸோ அதனால் இதை வந்து ஒரு ஃபேஷனோடு எடுத்து பண்ணணும். அந்த மைண்ட் செட்டோடு நீங்கள் பண்ணிங்கன்னா இதிலிருந்து கண்டிப்பாக லாபம் வரும். இதை வந்து பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும், கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்கணும். பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து உங்களை வந்து பார்க்காம இருக்கலாம், உங்கள் ஃபோட்டோஸை வந்து இன்னும் அவங்கள போய் சேராமல் இருக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான கஸ்டமர் உங்கள்கிட்ட கண்டிப்பாக வருவாங்க. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த 20 வெப்சைட்ஸ் ஜெனியூன் வெப்சைட்டோட லிங்க்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பாருங்கள், அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இந்த வீடியோவில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியப்படுத்தணும் அப்படின்னு எனக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நிறைய ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் நிறையா போட்டுட்ருக்கும். ஸோ அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வேறு ஏதாவது உங்களுக்கு எங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் கமெண்ட் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.